என்னமா வள்ளி வீட்டுல இல்லீங்களா? இல்லையே. வள்ளி குடித்தண்ணி எடுக்க ஆத்துக்குள்ள போயிருக்கா? ஆத்துக்கா? ஆமா, ஆத்துல இந்த குடந்தாங்க கிடந்துச்சு. எடுத்து பார்த்தா வள்ளின்னு பேர் போட்டிருந்துச்சு. பொறுத்துட்டு போலாம் தான் வந்தேன். வள்ளி ஆத்து பக்கமே காணுங்களே. வழி உடையா, நான் என் பொண்ணு சொல்லுங்க. என்ன தேடிட்டு போறா? உங்களுக்கு விஷயம் தெரியுது, நியாயம் இல்ல. ஏன்னா இப்பதானே நடந்தது. என்ன நடந்தது? வள்ளிக்கும் செல்வத்துக்கும் கல்யாணம் நடந்துருக்கு. இங்க நடந்தது முருகப்பெருமான் சன்னிதானத்துல. உளற, எப்படியா நடக்கும்? எப்படி நடந்ததுன்னு எதிர்ல நின்னு பாத்துன்றத எங்களுக்கே தெரியாம க்ஷணத்துல நடந்து விட்டிய. ஆஹா, கோட்டீஸ்வரர் பிள்ளையான செல்வம் உங்க பொண்ணு வள்ளியை கைய புடிச்சு அழைச்சிட்டு ஆவேசமா அப்படி கோவிலுக்குள்ள வர, இன்னைக்கு வள்ளி கல்யாண மகோத்சவம் முடியோ? வள்ளி அம்மனுக்கு கட்ட வேண்டிய தாலியை தொட்டு குடும்பம்னு குறுக்கள் செல்வத்துக்கு முன்னால நிற்ற. செல்வ தாலியை பாக்குற, முருக பெருமான பாக்குற, பக்தி பிரபாகத்தினால கண்ணில தாரதாரையா நீர் வெளியே தாலியை கையில எடுத்தார். அதத்தாங்க நாங்க பார்த்தோம். அடுத்த கணம் அவர் எப்படி தாலியை கட்டினாருங்கிறத பாக்கல, அவ்வளவு குக்கா குச்சுட்டார். அவர் தாலியை கட்டினாரோடையோ உடனே உங்க பொண்ணு ஐயோ என்ன காரியம் செய்து விட்டேன்னு அலறி என்று குடியா தோண்டு கீழே விழுந்தாயா, அவ்வளவுதான் நாங்க பார்த்தோம். வள்ளி வாங்கண்ணா. வள்ளி வா வாமா. நீ இனிமே இந்த வீட்டு பொண்ணுதான், உன்னை பாராட்டுறதுக்கு தான் நான் வந்தேன். பயப்படாதேம்மா, பயப்படாதே. உன் கல்யாணத்தை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டேன். இதுவரைக்கும் தெரியுமா, செல்வம் உனக்கு தாலி கட்டுற நேரத்துல உன் மனோநிலைமை எப்படி இருந்ததுங்கிற வரைக்கும் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப திருப்தி, ரொம்ப திருப்தி. என்ன தங்கச்சி அம்மா, அவன்லாம் எவ்வளவோ புத்திசாலித்தனமா என்னென்னமோ திட்டம் போட்டாவே, என்ன ஆச்சு? நம்ம கையில என்னென்ன இருக்கு? என்னமோ தெய்வ சங்கல்பம் நடந்து போச்சு. இனிமே இதுகளுக்கு நீடிச்ச ஆயுளை கொடுக்கணும்னு ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை செய்யறது தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னா. அதுதான்மா உண்மையான புத்திசாலித்தனம். அக்கா, ஏதோ கல்யாணம் நடந்து நடந்து போச்சு, நீ இதை ஒத்துக்கிட்ட. ஆனா ஜாதகத்துல நம்பிக்கை உள்ள நீ எவ்வளவு தூரம் இதை பத்தி பயந்துகிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இங்க இருந்து விழுந்தடிச்சு ஓடன. யார் அன்னைக்கு அழைச்சிட்டு இருந்தேன் ஒரு பெரிய ஜோசியர், அவர்கிட்ட போய் ஐயா இப்படி நடந்து போச்சு, இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டேன். அவருடனே இருக்கிற பெரிய சாஸ்திராந்த புத்தகந்த புத்தகத்தை புரட்டி பார்த்து ரொம்ப சிரமப்பட்டாரு. இந்த சண்டை நீங்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறதா சொல்ற. அப்படியா, என்ன பரிகாரம்? அவரே இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன், நீ அவர்கிட்ட என்னன்னு கேள. சரி சரி, கூப்பிடு அண்ணா. அவங்க சொல்றத கேட்டு அதன்படி செய்திருவோமா? ஆஹா, தாராளமா. இத பாருங்க தங்கச்சி அம்மா, மனுஷன் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்கும். அதுக்காக யாரார் எந்தெந்த வழியில நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க அவங்க அந்தந்த வழியில போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு போய் மத்தவங்க அபிப்பிராயத்தை கேட்கவே கூடாது. வாங்க 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 வாங்க, நீங்கதான் எங்களுக்கு கண்கண்ட தெய்வம். என்னமோ பரிகாரம் இருக்கிறதாக சொன்னீங்களாமே. ஆமாமா. என்னது? அதாவது கல்யாணமான தம்பதிகள் இருவரும் கல்யாணமான தேதியிலிருந்து ஒரு வருஷம் வரை தாம்பத்திய உறவு இல்லாமல் விலகி இருந்தால் இந்த கண்டத்திலிருந்து மீற ஓர் சந்தர்ப்பம் இருக்கிறதாக ஜெகஜோதி ஆர்வலத்தில் பிரகஜோதி முனிவர் ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறார். நாம் இருவரும் ஒரு வருடம் பிரிந்திருந்தால் என்னுடைய ஜாதகப்படி உள்ள ஆபத்து நீங்கிவிடும். ஒரு வருஷம் நாம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா ஆபத்து நீங்கிறதுக்கு ஒரு வழி உண்டாகுமா அப்படின்னு யார் சொன்ன? அத்தை. முடியுமா? நிச்சயமா முடியாதா?
என் உயிர் போயிடுமோ நினைக்கிறப்போ இது பெருசா என்ன? உன் உயிரா? அடி பாவி, அப்ப என் உயிரை பத்தி உனக்கு கவலை இல்லையா? என் உயிர் எதுன்னு தெரிஞ்சுக்காம பேசினா அப்புறம் நான் என்ன சொல்றது? என் உயிரை பத்தியோ உன் உயிரை பத்தியோ கவலை இல்லை. அம்மாவோட உயிர் தான் பெருசு. அதை நினைக்கும் போது எனக்கும் இது சர்வசாதாரணம். அம்மா, 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 வள்ளி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். இந்த ஒரு வருஷ பிரச்சனை எனக்கு சர்வசாதாரணம். ஜாதகப்படி நான் சாகரனோ பரிகாரத்தின்படி நான் பிழைக்கிறனோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. நீ என்ன சொன்ன, வள்ளியை கல்யாணம் பண்ணிக்காம அந்த ஏக்கத்திலேயே என் புள்ள அணுவணுவா சாகிறத விட அவன் மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வருஷம் இல்ல ஒரு நிமிஷமாவது ஆனந்தமா இருந்துட்டு அமோகமா போய் சேரட்டும் சொன்ன, அந்த தாயுள்ளத்துக்கு மரியாதை கொடுத்து சொல்றேன். உன்னுடைய நிம்மதிக்காக வள்ளியினுடைய நிழலை கூட இன்னும் ஒரு வருஷத்துக்கு மிதிக்க மாட்டேன். இது சத்தியம். நிம்மதியா இருக்கு. இது எங்கிட்ட சொல்லி என்ன பண்றது? இதுக்கு முடிவு சொல்ல வேண்டியது உங்க அத்தை தானே. நீங்களே சொல்லிடுங்கப்பா. ஓமா, நீ எப்படி சொல்லு? என்ன அது? உங்க மருமக என்னமோ சொல்ற. என்னம்மா சொல்லுமா? இந்த ஒரு வருஷம் வரைக்கும் நான் அப்பா வீட்டிலே இருந்துடுறேனே. என் தங்கமே. அப்போ நான் அழைச்சிட்டு போலாம் இல்ல? என்ன நீங்க, நல்ல நேரம் பார்த்து அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓஹோ, அது ஒண்ணு இருக்குல்ல. ஆமா ஆமா, எல்லாம் பார்த்து.